நிலவின் தென் துருவத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் தாதுக்கள் குறித்து ஆய்வு செய்வதே சந்திரயான் மூன்றின் குறிக்கோள் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் தெரிவித்துள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக செலுத்தப்பட்ட சந்திரயான் மூன்று விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் இன்று மாலை 6:04 நிலவில் தரையிறங்குகிறது. இதுகுறித்து நமது ஜெயா தொலைக்காட்சிக்கு இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் இறங்கும் நிகழ்வு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மைல்கல்லாக மாறும் என்று தெரிவித்துள்ளார். சந்திரயான் மூன்று திட்டப்பயணம் வெற்றியடைய பிரார்த்தனை செய்வதாகவும் மாதவன் நாயர் தெரிவித்துள்ளார். சந்திர நேரத்தை பல ராஜ்யங்களும் சந்திரனில் போயிட்டுண்டு. பிரத்யேகம் அமேரிக்கையும் ரஷ்யையும் 60-களில் தான் போயதான. പക്ഷേ പിൽക്കാലങ്ങളിൽ അവർക്ക് വലിയ ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടായിരുന്നില്ല. ഈ അടുത്ത കാലത്ത് പിന്നെയും ആ അത്തരം മിഷൻസ് തുടങ്ങിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ചന്ദ്രനിൽ ഇറങ്ങാനുള്ള അവസരം റഷ്യക്കാർക്കും അമേരിക്കക്കാർക്കും ചൈനക്കാർക്കും മാത്രമാണ് ഇതുവരെ ഉണ്ടായിട്ടുള്ളത്. നമ്മൾ നേരത്തെ ഒരു നമ്മുടെ ഫ്ലാഗ് അവിടെ ഡെപ്പോസിറ്റ് ചെയ്യുണ്ടായി. പക്ഷേ അത് ഒരു ക്രാഷ് ലാൻഡിങ് പോലുള്ള ഒരു ഫിനോമിനെ കൂടെ ആയിരുന്നു. പക്ഷേ ഈ ചന്ദ്രയാൻ 3-ൽ കൂടെ നമുക്കിപ്പോൾ നമ്മൾ ഈ പരമ്പരയിലുള്ള 4-ാമത്തെ രാജ്യമായിട്ട് മാറും.